சரி, பட் என்னை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நான் வந்து ஒரு செல்லிங் சைட் மார்க்கெட்டில் தான் இருக்க போகிறேன். ஒன்ஸ் 350 கிராஸ் பண்ணால் மட்டும்தான் நான் பைக்கு போக போகிறேன். அதே மாதிரியே இந்த லைட் கலர் க்ரீன் ஏரியா மார்க்கெட்டில் ஒரு சப்போர்ட் ஜோனாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இது பிரேக் ஆகிடுமோ அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது. பரவாயில்ல, இருந்தாலும் இந்த சப்போர்ட் ஜோனோட லெவல்ஸ் எப்படி இருக்குன்னா 18,233 18,200 அப்படின்னு ஒரு 30 points இந்த ஜோன் வந்து ஒரு சப்போர்ட் ஜோனாக ஆக்ட் ஆகும். ஒன்ஸ் மார்க்கெட் இங்கே இருக்கிற மார்க்கெட் இந்த ஏரியாவை கிராஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் பேர் மினிமமாக ஃபஸ்ட் டார்கெட்டாக 18,200 18,120 அப்படின்னு கிட்டத்தட்ட 80 points வரைக்கும் நம்மளால் இன்றைக்கி ப்ராஃபிட் பண்ண முடியும். ஹலோ காய்ஸ், குட் ஈவினிங். காலையில் நம்ம நிஃப்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது நிஃப்டி ஆக்சுவலாக இந்த ரேஞ்ச்குள்ளே இருந்துச்சு. நம்ம வந்து கிளியராக சொல்லியிருந்தோம், நிஃப்டி ஒன்ஸ் இந்த ஏரியாவை கிராஸ் பண்ணால் மட்டும்தான் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் நான் இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்க போகிறேன் அப்படின்னு நான் வந்து கிளியராக மார்னிங் வீடியோவில் தெளிவாக சொல்லியிருந்தேன். எஸ், நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த லைட் க்ரீன் கலர் ஏரியா தான் மார்க்கெட்டில் இன்றைக்கி நம்ம சப்போர்ட்னு பிளான் பண்ணி இருந்தோம். கிட்டத்தட்ட 18,205 பிரேக் பண்ணும்போது மார்க்கெட் 18,121 வரைக்கும், இல்லைனா அதையும் பிரேக் பண்ணால் 17,992 வரைக்கும் வரும்னு இன்றைக்கி காலையிலே நம்ம வந்து ஒரு 950 பக்காவான ஒரு பிளானில் இருந்தோம். கரெக்டாக 10:20, 10:25 இந்த எக்ஸாக்டான இந்த லெவல் பிரேக் ஆகி மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்து, கைஸ் நீங்கள் பாருங்கள் நம்ம எந்த லெவலை மார்க் பண்ணி வச்சுருந்தோமோ எக்ஸாக்டாக அந்த இடம் வரைக்கும் வந்துட்டு மார்க்கெட் இப்படி வந்துட்டு மார்க்கெட் கரெக்டாக இந்த இடத்துல இருந்து தான் ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஸோ தட் ஈஸியாக நம்ம நிஃப்டியில் இன்றைக்கி 18,205 இருந்து 18,121 அப்படின்னு ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒரு 80 points நம்ம வந்து இன்றைக்கி வந்து நிஃப்டியில் கேப்சர் பண்ணியிருக்கோம். பட் இதுக்கு என்னென்னா நம்ம வீடியோ அப்லோட் பண்ணதுலேருந்து கிட்டத்தட்ட 50 minutes பக்கம் வெயிட் பண்ணதுனால தான் நம்மளால் இவ்வளோ பெரிய ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சுது. ஸோ நீங்கள் என்றைக்குமே நீங்கள் ஒரு ட்ரேடிங் பண்ணுறதுக்கு முன்னால் இந்த மாதிரி ஜோன்ஸை மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் இந்த ஏரியாக்குள்ளே வந்தால் தான் வாங்குவேன், இந்த ஏரியாக்குள்ளே வந்தால் தான் நான் செல் பண்ணுவேன் அப்படின்னு முன்னாலேயே ப்ரீ பிளான் பண்ணி பண்ணிட்டீங்கன்னா சைக்காலஜிக்கலாக நீங்கள் வந்து கொஞ்சம் தெளிவாயிடுவீங்க. சைக்காலஜிக்கலாக எந்த வித தப்புமே இந்த வகையான ட்ரேடிங்கில் பண்ணவே மாட்டீங்க. 42,480 42,410 இந்த 70 points மார்க்கெட்டில் ரொம்ப ரொம்ப க்ரூஷியலான ஏரியா. ஒன்ஸ் மார்க்கெட் இதை வந்து சூப்பராக பிரேக் ஆச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற டார்கெட் பேர் மினிமமாக ஒரு 300 points ஃபஸ்ட் டார்கெட் ஆகும். கிட்டத்தட்ட 600-650 points பக்கம் டவுன் ட்ரெண்ட்லேயும் நம்ம வந்து டார்கெட் பண்ணலாம். ஹலோ காய்ஸ், குட் ஈவினிங். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நான் கிளியராக சொல்லியிருந்தேன் இந்த ஏரியா வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்னு. ஸோ நிஃப்டி மாதிரியே இதுவும் இந்த ஏரியாவிலேருந்து ப்ராப்பராக ரிஜெக்ட் ஆச்சு. பட் இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாம் இந்த 30 points அதாவது இந்த லைட் க்ரீன் கலர் ஏரியா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டு. கிட்டத்தட்ட 406 பிரேக் பண்ணால் 263 வரைக்கும் வரும், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 150 points மேலே வரும்னு நம்ம வந்து பிளான் பண்ணியிருந்தோம். பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாம் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு கிட்டத்தட்ட 42,263 அப்படிங்கிற அந்த ஜோன் வந்து மார்க்கெட் வரவே இல்லை. பட் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா நாம் பிரேக் பண்ணதுலேருந்து மார்க்கெட் எத்தனை பாயிண்ட் இறங்கிடுச்சுன்னா கிட்டத்தட்ட 70 points பக்கம் இறங்கியிருக்கு. ஸோ எக்ஸாக்டாக சொல்லணும்னா 43,335 வரைக்கும் மார்க்கெட் வந்து பயங்கரமாக ட்ராப் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி இதில் நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்னா நான் இன்றைக்கி ரொம்பவே கான்ஃபிடண்ட்டாக இருந்துட்டேன். இந்த 406 பிரேக் பண்ணிட்டா மார்க்கெட் கண்டிப்பாக 263 நான் ஃபஸ்ட் டார்கெட்டே 150 points வச்சதான் இன்றைக்கி என்னோடய விஷயம் வந்து கொஞ்சம் லேக் ஆனதுக்கு காரணம். அதே மாதிரியே செகண்ட் டார்கெட் பாருங்கள் கிட்டத்தட்ட 300 points வரைக்கும் நான் வச்சுருக்கேன். ஸோ மெயின் விஷயம் என்னென்னா நம்ம லெவலை பிரேக் பண்ணதுக்கப்புறமே மார்க்கெட் ஷோராக கீழே இறங்குச்சு. ஆனால் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்க இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் வராமல் இந்த அளவுக்கு மட்டும் வந்திருக்கு. ஸோ எனிவே பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நம்ம கொடுத்த லெவல்லேருந்து 80 points வரைக்கும் இறங்கிட்டு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் ஆக்சுவலாக மேலே ஏறி இருக்குது. ஸோ நான் காலையில் வீடியோவில் தெளிவாக சொல்லியிருந்தேன் நான் இன்றைக்கி என்ன தான் ஆனாலும் மார்க்கெட்டில் பையிங் சைட் போகிறதே இல்லை, செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் வெயிட் பண்ண போகிறேன் அப்படின்னு கிட்டத்தட்ட ஏன் ட்ரேட் 11:10 ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 12:20 வந்து பர்ஃபெக்டாக கீழே வந்துருச்சு. எஸ், இந்த இடத்துல ஒரே ஒரு கிளாரிஃபிகேஷன் என்னென்னா நாம் எக்ஸாக்டாக மார்க் பண்ணாமல் இந்த டார்கெட் மார்க்கெட் வரலையே அப்படின்லாம் நீங்கள் வந்து நினைக்கணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் இந்த இடத்துல நீங்கள் செல் பண்ணியிருந்தாலும் உங்களால் 80 points வரைக்கும் நீங்கள் மார்க்கெட்டில் கேப்சர் பண்ணியிருக்க முடியும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி என்றைக்குமே பிளான் பண்ணிக்கோங்க.
எக்ஸாக்டாக ஒரு டார்கெட் வைக்கிறீங்களா, அந்த டார்கெட் வந்தால் தான் நான் வந்து செல் பண்ணுவேன், அந்த டார்கெட் வரலன்னா நான் வந்து வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியெலாம் இருக்கக்கூடாது என்றைக்குமே. ஸோ ப்ராப்பரான ஒரு விஷயத்தை வச்சுக்கோங்க. என்ன பொறுத்தளவுக்கு பேங்க் நிஃப்டியில் 80 points அப்படிங்கிறதே ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் தான். பட் நாம் சொன்ன 150 points வரல, எஸ் பரவாயில்ல, பட் இருந்தாலும் இன்றைக்கி நாம் சொன்ன இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 80 points பக்கம் மார்க்கெட் ட்ராப் ஆனதே ஓகே, நார்மலான விஷயந்தான். கைஸ், நான் காலையில் 9:30 9:50 நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இன்றைக்கி எந்த லெவலை பிரேக் பண்ணால் எந்த லெவல் வரைக்கும் போகும், இந்த லெவலை பிரேக் பண்ணால் எந்த லெவல் வரைக்கும் போகும் அப்படிங்கிற மாதிரி டெய்லியுமே இந்த பாத் அனலைசிஸ் அப்படிங்கிற விஷயத்த நான் அப்லோட் பண்ணிருக்கேன். நீங்கள் ஒரு ஃப்ரெஷ் ட்ரேடராக இருக்கீங்க, இதெல்லாம் நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ட்ரேடிங் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் இருந்தீங்கன்னா, காலையில் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எந்த லெவலில் நம்ம என்ட்ரி எடுக்கணும், எந்த லெவலில் வந்தால் நம்ம வந்து விற்றுட்டு வெளியே வரணும் அப்படிங்கிற மாதிரி என்டையரான ஐடியா தெரிஞ்சிடும். அதே மாதிரியே ஈவினிங் வீடியோவில் மார்னிங் நம்ம கொடுத்த லெவல் அச்சீவ் ஆச்சா அச்சீவ் ஆகலையா அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேறு யாராவது பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க, ஸோ தட் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். நான் 9:50 நான் வீடியோ போகிறேன்னா நீங்கள் ஒரு 10:30 பார்த்துருந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 40 minutes நான் கொடுத்த லெவல் எல்லாமே மேக்ஸிமம் அச்சீவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ தட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு இந்த சேனலை கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச் கைஸ்.